ஜிஎஸ்டி ரொம்ப பரபரப்பாக நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கிற பரபரப்பு எல்லாருக்கும் உண்டு இந்தியாவில். ஏன்னா நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வரிகள் அதே தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்கம் நிறைய பேருக்கு வந்து டேக்ஸ்னாலே ஒரு வெரைட்டி, அதாவது நிறைய பல விதமான டேக்ஸ் தான் தெரியும். இப்போ வந்து வணிக வரி தெரியும், வருமான வரி தெரியும், சேல்ஸ் டேக்ஸ் தெரியும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ என்ன புதுசாக இருக்குது ஜிஎஸ்டி, அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ ஜிஎஸ்டின்றது வந்து புதுசாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு நம்ம பிரதமர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். இதில் வந்து சேல்ஸ் டேக்ஸையும் சர்வீஸ் டேக்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து ஒரே டேக்ஸ், நாட் ஓன்லி தீஸ் டூ, இந்த ரெண்டு இன்டைரக்ட் டேக்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 17-20 டேக்ஸ் நம்ம கட்டுற டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து யூனிஃபார்மாக ரேட் வரப்போகுது. April 2017 நம்மளுக்கு வரப்போகுது. இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தை வளர்ந்துட்டுருக்கு. 16 ஸ்டேட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து April 2017 ஜிஎஸ்டின்றது நம்மளுக்கு வரப்போகுது. என்ன ரேட் வரப்போகுது, எப்போ கட்டணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இனிமேல் தான் இது பண்ண அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே அது தெரிய வரும். இது எல்லாருக்குமே சாதகமானதாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை.